விளம்பரப்படுத்தும் பொருட்களை பயன்படுத்தாமல் அது குறித்த விளம்பரங்களில் நடிக்கக்கூடாது. மத்திய அரசின் புதிய கட்டுப்பாடு. 23 புலிகேசி திரைப்படத்தில் கப்சி, அக்காமாலா போன்ற பானங்களை நாடக நடிகர்கள் மூலம் விளம்பரப்படுத்தும் யோசனையை ஆதரித்து வடிவேலு அவர்கள், விளம்பரப்படுத்தினால் நம் மக்கள் ஆட்டு மோத்திரத்தை கூட சுத்தமான இளநீர் என்று நம்பிவிடுவார்கள் என கூறியிருப்பார். அது 100% உண்மை என்பது போலத்தான். நமது மக்கள் விளம்பரங்களால் கவரப்பட்டு பல பொருட்களை வாங்கி குவித்து விடுவது வாடிக்கையாகி இருக்கிறது. விளம்பரங்களுக்காக தனியாக மாடல்களை உபயோகித்து வந்த காலம் மாறி அதற்கும் பிரபல நடிகைகளையும் நடிகர்களையும் வியாபாரிகள் பயன்படுத்துவதால் மக்கள் இன்னும் அந்த பொருட்களால் ஈர்க்கப்படுகின்றனர். ஆனால் அழகு சாதன பொருட்களை விளம்பரப்படுத்தும் நடிகை அந்த குறிப்பிட்ட பொருட்களை பயன்படுத்துவாரா என்பது கேள்விக்குறியான விஷயமே. நடிகையின் அழகுக்கு காரணம் அந்த குறிப்பிட்ட பொருள்தான் என நம்பி அதை வாங்கும் மக்கள் இங்கு ஏராளம் இருப்பதும் உண்மையான விஷயமே. இதுபோல நகைகளை அடகு வைப்பது உள்ளிட்ட சில விளம்பரங்கள் மக்களை ஏமாற்றும் விதமாக இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இது குறித்து ஏற்கனவே பல சர்ச்சைகள் இருக்கும் நிலையில் பொருட்களை விளம்பரப்படுத்தும் அனைத்து பிரபலங்களுக்கும் சில கட்டுப்பாடுகளை மத்திய அரசின் நுகர்வோர் நலன் மற்றும் பொது விநியோக அமைச்சகம் விதித்துள்ளது. அதன்படி எந்த விளம்பரமும் மக்களை தவறாக திசை திருப்பும் வகையில் இருக்கக்கூடாது எனவும், தாங்கள் பயன்படுத்தாத பொருட்களை குறித்து முழுமையாக விசாரிக்காமல் பிரபலங்கள் அதை பரிந்துரைக்க கூடாது எனவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. மேலும் குறிப்பிட்ட நிறுவனத்துடன் தனக்கு இருக்கும் தொடர்பு, அனுபவம், நம்பகத்தன்மை குறித்து அதில் நடிக்கும் பிரபலங்கள் தெரிவிக்க வேண்டும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. குறிப்பிட்ட விளம்பரங்கள் அந்த நிறுவனத்தால் வெளியிடப்பட்டதா அல்லது பணம் வாங்கி ஊக்குவிக்கப்பட்டதா என்பது எழுத்து வடிவிலும் ஒலி வடிவிலும் தெளிவாக குறிப்பிடப்பட வேண்டும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் நடிகர்களையே கடவுள்கள் போல துதித்து அவர்களைப் போன்றே நடை உடை பாவனைகளை மாற்றி அமைத்துக் கொள்ளும் ஒரு பெரும் பாரம்பரியம் அன்று முதல் இன்று வரை தொடர்ந்து கொண்டேதான் இருக்கிறது. பணத்திற்காக நடிகர்களும் தாங்கள் விளம்பரப்படுத்தும் பொருட்களின் தரம் பயன்பாடு பற்றி ஆராய்வதுமில்லை என்பதும் மறுக்க முடியாத உண்மை. முன்னதாக கோக், பெப்சி போன்றவை உடலுக்கு கேடு என்பது பலமுறை நிரூபிக்கப்பட்டிருந்தாலும் அதற்கான விளம்பரங்களில் பல முன்னணி நட்சத்திரங்களும் கிரிக்கெட் வீரர்களும் நடித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இதுபோன்றே வீட்டுமனைகள், அடுக்குமாடி குடியிருப்புகள் போன்றவற்றிற்கும் பிரபலங்கள் விளம்பரம் செய்கின்றனர். அந்த இடங்களின் பிரச்சனைகளை பற்றி அவர்களுக்கு தெரியுமா என்பதும், அவர்கள் அங்கு சென்று அதை குறித்து விசாரித்திருப்பார்களா என்பதும் கேள்விக்குரிய விஷயமே. கடந்த சில வருடங்களுக்கு முன்பு கேரளாவைச் சேர்ந்த நபர் ஒருவர் நடிகர் மம்மூட்டி அவர்கள் அழகுக்காக விளம்பரம் செய்த பொருட்களை தான் ஒரு வருடத்திற்கும் மேலாக பயன்படுத்திய பிறகும் அந்த விளம்பரத்தில் கூறப்படுவது போன்ற எந்தவித மாற்றத்தையும் ஏற்படுத்தாததால் அந்த நிறுவனத்தின் மீதும் நடிகர் மீதும் வழக்கு தொடுத்திருந்ததும் அந்த நிறுவனம் குறிப்பிட்ட நபருக்கு நஷ்டஈடு கொடுத்ததும் இங்கு குறிப்பிடத்தக்கது. கடந்த 2012 டெல்லியில் சட்டக்கல்லூரி மாணவர் ஒருவர் ஆண்களுக்கான அழகு சாதன கிரீம் குறித்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து அந்த குறிப்பிட்ட விளம்பரத்தை திரும்ப பெற வைக்க வேண்டும் என கோரியிருந்தார். இந்த வழக்கு விளம்பரங்களில் பிரபலங்கள் மக்களை தவறாக வழிநடத்தலாமா என்ற விவாதத்திற்கு தொடக்க புள்ளியாக அமைந்தது. உணவுப் பொருட்களில் நூடுல்ஸ் விளம்பரமும் இதுபோன்ற பல பிரச்சனைகளை சந்தித்ததும் குறிப்பிடத்தக்கது. விளம்பரங்கள் எப்படி இருந்தாலும், யார் விளம்பரப்படுத்தினாலும் நமது தேவை பயன்பாடு குறித்து தெளிவான சிந்தனையோடு முடிவுகள் எடுத்து எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் மெய்ப்பொருள் காண்பது மட்டுமே சிறந்த நுகர்வுக்கான அடையாளமாக இருக்க முடியும். வணக்கம். ஜெய்ஹிந்த்.